வணக்கம், நான் குருசாமி. அமெரிக்க முன்னாள் அதிபர் பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட்டும் இங்கிலாந்து முன்னாள் பிரதமர் வின்ஸ்டன் சர்ச்சிலும் இணைந்து இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் 1941 வருடம் ஆகஸ்ட் மாதம் 14 தேதி வெளியிட்ட அறிக்கைக்கு அட்லாண்டிக் சாசனம் என்ற பெயர். இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்கா இறங்குவதற்கு முன் வெளியிட்ட இந்த சாசனத்தில் அமெரிக்காவோ இங்கிலாந்தோ தமது செல்வாக்கை பெருக்கிக் கொள்ள முயலவில்லை என்றும் எங்கெல்லாம் தன்னாட்சி வலுக்கட்டாயமாக மறுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அதை மீட்க பாடுபடப் போவதாகவும் கூறப்பட்டிருந்தது. 1942 ஐநாவின் பிரகடனத்தில் இந்த சாசனம் குறிப்புரையாக இடம்பெற்றது. அமெரிக்கா இரண்டாம் உலகப் போரில் இறங்குவதற்கு அறிகுறியாக வெளியிடப்பட்ட இந்த சாசனத்தில் இரண்டாம் உலகப் போரில் அமெரிக்காவின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பது மறைமுகமாக சுட்டப்பட்டு இருந்ததுதான் இந்த சாசனத்தின் கூடுதல் சிறப்பம்சம்.